என் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். நாம் இன்று கேட்கப் போகும் கதையின் பெயர் தீரா பகை. உங்களுக்காக வாசிப்பது விஜய் பீமநாதன். மிக பழங்காலத்தில் நாய், பூனை, எலி மூன்றுக்கும் இடையே பகை கிடையாது. அவை நண்பர்களாகவே வாழ்ந்து வந்தன. ஒரு சமயம் நாய்க்கு ஏதோ வேலை, வெளியூர் செல்ல வேண்டியதாயிற்று. அதனிடம் சில முக்கிய காகிதங்கள் இருந்தன. அவற்றை யாரிடம் ஒப்படைத்து செல்வது? நாய் நன்றாக யோசித்தது. உடனே தனது நெருங்கிய நண்பன் பூனையின் நினைவு வந்தது. பூனையாரே, முக்கிய வேலையாக வெளியூர் போகிறேன், இந்த காகிதங்கள் உங்களிடம் இருக்கட்டும், திரும்பி வந்து வாங்கிக் கொள்கிறேன் என்றது. மாதங்கள் பல கடந்துவிட்டன. நாய் திரும்பிய பாடில்லை. பூனைக்கு காகிதத்தை காவல் காத்து காத்து அழுத்து விட்டது. வேறு யாரிடம் ஒப்படைப்பது? யோசித்தது அது. அப்பொழுதுதான் அதற்கு எலியின் நினைவு வந்தது. எலியாரே, இந்த காகிதங்களை பத்திரமாக வைத்திருங்கள், திரும்ப வந்து கேட்கும்பொழுது தாருங்கள் என்றது. எலியும் சரி என்று வாங்கி வைத்து கொண்டது. இந்த காகிதங்கள் இல்லாவிட்டால் எங்காவது ஒரு கூண்டினுள் போய் பதுங்கிக் கொள்ளலாம். இப்போது என்ன செய்வது? காகிதத்தை வைத்து ஒரு வீடு கட்டிக்கொண்டால் என்ன என்று எலி யோசித்தது. பூனை வந்து கோபித்து கொண்டால் என்ன செய்வது என்ற எண்ணம் வந்ததும், நாம் காகிதத்தை வீணாக்கப் போவதில்லையே, வீடுதானே கட்டப்போகிறோம், வந்து கேட்டாலும் பிரித்து கொடுத்து விட்டால் போகிறது என்று முடிவு செய்தது எலி. காகிதங்கள் வீடாயின. சில காகிதங்களை சுவராக தடுத்தது. அப்போது அவற்றை தேவைக்கேற்ப கடித்து கிழித்து சிறியதாக்கிக் கொண்டது எலி. நாளடைவில் குளிர் அதிகமாயிற்று. இறைதேடை எலியால் எங்கும் வெளியில் போக முடியவில்லை. வீட்டிற்கு உள்ளேயே அடைந்து கிடக்க வேண்டியதாயிற்று. பசி வயிற்றை கிள்ளியது. மெல்ல மெல்ல காகிதங்களையே குறிக்கத் தொடங்கியது எலி. சில காலம் ஆயிற்று. நாய் திரும்பி வந்தது. பூனையாரே, என் காகிதங்கள் எங்கே, திரும்பிக் கொடு என்றது நாய். இதோ தருகிறேன் என்ற பூனை நாயை எலியிடம் அழைத்துச் சென்றது. அங்கு தனது காகிதங்கள் எலியின் வீடாக மாறியிருப்பதையும் எலியால் கடித்து குதறப்பட்டிருப்பதையும் கண்ட நாய் மிகுந்த ஆத்திரமுற்றது. உடனே அது பூனை மீது பாய்ந்தது. அதேபோல் பூனைக்கு எலியிடம் கோபம் ஏற்பட்டது. ஆகவே அது எலியின் மீது தாவியது. நெடுநெடுங்கிப் போன எலி ஓடிச் சென்று ஒரு பொந்துக்குள் புகுந்து கொண்டது. நல்ல நண்பர்களாக இருந்த அவை தீரா பகையாளிகளாகிவிட்டன. அதனால்தான் இன்றும் நாய் பூனையை கண்டால் தாவி பிடிக்க முயன்று அதை துரத்துகிறது. அதேபோல் பூனை எலியை பிடிக்க அதன் மீது பாய்கிறது. முற்றும். நன்றி. வணக்கம்.